கணேசனா கணேசனா ஓ எங்கே இருக்கியா கணேசனா உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது ஏன் இப்படி தனியாக வந்து உட்காந்துருக்க நீ புல்லங்கோல் வாசிட்டு இருந்தனா அந்த சத்தத்தை கேட்டு நான் அவன் பக்கத்தில் வந்திருப்பேன்ல என்ன இருட்டிலலாம் சுற்றிட்டு திரியே என்ன விஷயம் எனக்கு ஏதுடா டே நைட்டு சாரிங்க நான் அதை மீன் பண்ணலை சரி மாஸ்டர் வீட்டுக்கு போனியா அதை சொல்லு மாஸ்டரே என் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனார் தெரியுமா அப்பப்போ ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு அவங்க ஒய்ஃப் கூட சாப்பாடெலாம் கொண்டு வந்து தந்தாங்க அப்புறம் ஒரு தடவை நான் தான் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன் ஆ ஆ அதான் கேட்குறேன் ரஞ்சனிக்கிட்ட பேசினியாண்ண நான் போனேன் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன் ரஞ்சனி எதுக்காகடா என் கிட்டே பேசணும் என்னண்ணே நீ ரஞ்சனின்னு கூப்பிட்டு நீ பேசியிருக்க வேண்டியதானே டேய் அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது ரஞ்சனி என் கிட்டே பேசணுமா இல்லை நானே வழியே போய் பேசணுமா உனக்கு ஏதாவது புரியுதா ஏன் நீ பேசின என்ன தப்பு நீ என்னை பழைய நண்பனாக பார்க்குற அந்த பார்வை எல்லாருக்கிட்டையும் இருக்குமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான் ஆசைகள் வேற நிதர்சனம் வேற அந்த எல்லைகள் இணையணும்னு நிற்கிறது ஒரு விதத்தில் பேராசையும் கூட சொல்லலாம் நானும் ரஞ்சனியும் சின்ன வயசில் பேசணும் பழகணும் அந்த சந்தோஷத்தையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துக்கலாம் ஆனால் விட்ட இடத்துலேருந்தே தொடரணும்னு நினச்சா அது பைத்தியக்காரத்தனமாக தெரில பழைய ரஞ்சனியாக இருந்திருந்தா நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் அவளே வந்து நீ பார்த்துருப்பாடா இல்லை நான் வீட்டுக்கு போனப்ப அவளே வந்து பேசியிருக்கணும் அன்னைக்கு இருந்த அந்த தேடல் இருந்திருந்தா அவளே வந்து பேசியிருப்பாடா ரஞ்சனி மேலே தப்பு இல்லடா ரஞ்சனி ஏன் வந்து உன்னை பார்க்கலன்னு எனக்கு புரியல நானே ரஞ்சனியை போய் பார்த்து பேசலான்னு பார்த்தா அவங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் குடும்ப சண்டை இந்த உமனா முஞ்சி உமா அவங்க ஃபேமிலிக்கும் ரஞ்சினி ஃபேமிலிக்கும் பிரச்சனை ஊர் ரெண்டு பட்டு போய் கிடந்தா பரவாயில்ல ஊர் 200 பட்டு கிடக்கு துண்டு துண்டா நிற்கிறேனுங்க ஊரில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் வேறு அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரேன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கும்போது ஊர் வித்தியாசமாக தான் இருக்குது ஆளுங்களும் வித்தியாசமாக தான் இருக்காங்க பேசாமல் சென்னையில் இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சொல்லி வர விஷயமா பூக்குறது எல்லாமே காக்கிறது இல்லடா சரிண்ண வீட்டுக்கு வா சாப்பிடலாம் ரஞ்சினி இப்பெல்லாம் நீ எப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கடி உமா காதலினால் மானுடருக்கு கவிதையும் உண்டாம் கானமும் உண்டாம் ஏய் சூப்பர் ரீ சரி உன்ன பாத்தியா பேசுனியா வீட்டுக்கு வந்தான் பார்த்தேன் அப்புறம் கோயிலுக்கு போன அங்கேயும் அவனை பார்த்தேன் ஆனா எங்கேயுமே பேச முடியல நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் தனியா சந்திச்சு பேசவே முடியல அது எப்படி சின்ன வயசுல அவன் ஃப்ரெண்டு இன்னும் அவனை நினைச்சிட்டு இருக்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடி ஏ உமா என்னடி இப்படி கேட்டுட்ட சின்ன வயசுல இருந்தே என் மனசுல அவன் தாண்டி இருக்கான் நான் வளர வளர அவனோட நினைவுகளும் என் கூட சேர்ந்தே வளருது அவனை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் அவன் மேல எனக்கு இருக்கிற அன்பு மாறவே இல்லை மாறவோ மாறாது அதனாலதான் எனக்கு பாக்குற வரனை எல்லாம் வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு பார்வை இல்லைங்கிறது உனக்கு ஒரு குறையா தெரியலையா அவனுக்கு பார்வை இல்லதான் ஆனா ராஜ பார்வை இருக்கு எவ்வளவு பெரிய இசைக்கலைஞன் தெரியுமா அவன் அதுதான் அவனோட மிகப்பெரிய பிளஸ் கமல் கண் பார்வை இல்லாம நடிச்ச பழைய படத்தை 50 தடவை பார்த்தேன் அந்த படத்துல எனக்கு கமல் தெரியலடி ஆனா என் கணேஷ் தான் தெரிஞ்சான்
இவ்வளவு உறுதியா இருக்கிற உன்னை நான் கண்டிப்பா பாராட்டேன்டி. எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பெருமையா இருக்குடி. எக்காரணத்தை கொண்டும் இந்த லவ்ல இருந்து பின் வாங்கிடாத, நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன். ஏய், யாரோ வராங்கடி. எக்ஸாம் நம்ம ப்ரிபேர் பண்ணலாமா? நம்ம குரூப் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். மாரி நான் ரெடிடி, வீட்ல தானே இருக்கேன், எப்ப வேணா வா படிக்கலாம். சரி. என்னடி மணி கணக்கா என்ன பேசுவீங்க? ஒண்ணும் இல்லம்மா, எங்க ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா உங்களை காணலையேன்னு தேடிட்டு வந்துட்டேன். ரஞ்சினி, வீட்ல தண்ணி இல்ல, கொஞ்சம் போய் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துறியா? சரிம்மா, வாடி. ஏய், நீ இங்க இரு, அவ போயிட்டு வந்துட்டோம். என்னடி ஒன்னிலாத அனாத பையல இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா? காதல் மண்ணாங்கட்டின்னு நடக்கிற விஷயமா இது? கண் தெரியாதவனை இவ சுமந்துகிட்டு திரிய முடியுமா? அவளுக்கு புத்திபதி சொல்லாம காதல் கத்திரிக்கான்னு நீயும் அவளை தூண்டி விடுற? ஐயோ அம்மா, நான் ஏன் தூண்டி விட போறேன்? இந்த டபாய்க்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சப்போர்ட் பண்ணுவியா நீ? உன் தலையை மொட்டை அடிச்சிருவேன் ஜாக்கிரத. இனிமே வீட்டு பக்கம் வந்து ரஞ்சினி அது இதுன்னு பல்ல காட்டின உனக்கு ஒரு பல்லு கூட இருக்காது. ரஞ்சினி மனசுல தப்பான எண்ணம் வளர ஒரு நாளும் நான் விடமாட்டேன். ரஞ்சினி கிட்ட வந்து பேசுற வேலைய இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. இவளுக்காக தூது அது இதுன்னு ஏதாவது மூக்க நுழைச்ச முச்சந்தில நிக்க வச்சு உன் மானத்தை எடுத்துருவேன். ஜாக்கிரத. ஹலோ பாரதி, ஹியர். நான் புவனா பேசுறேன். ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். போலீஸ் வந்துடுச்சு. நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? ஆ, பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன் புவனா. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போதான் நான் டிஜிபியை பார்க்க போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ், டிஜிபியை பார்த்த பிறகு உடனே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க பாரதி. கண்டிப்பா கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க புவனா. பாலா, இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்க ஐயா. ஐயா, ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத உங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி உருவாயிடுச்சு ஐயா. ஐயா, நான் மட்டும் இல்லைங்க ஐயா, இல்லத்தில் உள்ள அத்தனை பேரும் தலையில இடிவிடுந்த மாதிரி கலங்கி போயிருக்காங்க ஐயா, கலங்கி போயிருக்காங்க. பாலா, சத்தியத்துக்கு சோதனை வரும், ஆனா சத்தியம் தோக்காது, சத்தியம் ஜெயிக்கும். போலாம் பாலா. ஆகட்டும் ஐயா. சார், இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதனால ஐயாக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்கள் சொல்றதெல்லாம் சார் தான். அன்பில்ல திருநாவுக்கரசை பற்றி நானும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ நோ ஹீஸ் எ ஜென்டில்மேன். பட் இப்போ விஷயம் வேற மாதிரி இருக்கு பாரதி. ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் இது. கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க,
சம்மந்தப்பட்ட அந்த அம்மாவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அது முடியலைன்னா வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு நான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அதன்படி மிஸ்டர் திருநாவுக்கரசை நான் அரெஸ்ட் பண்ணியே தீரணும். ஐ எம் ஹெல்ப்லெஸ் பாரதி. இன்ஃபேக்ட் போலீஸ் டீம் ஏற்கனவே அன்பில்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ வேற வழியே இல்லையா சார்? ஒரு வழி இருக்கு, முன்ஜாமீன் எடுத்துருக்கலாம் பாரதி. முன்ஜாமீன் எடுக்க மாட்டேன்னு ஐயா சொல்லிட்டாரா? Then no other way. I'm sorry. Anyway, thank you, sir. Okay. Bye. அப்பா ரெடியா இருக்காரு. Can you spare another 5 minutes? No problem, sir. நாங்க வெயிட் பண்றோம். சார் வரட்டும். இப்போ உடனே மெக்கானிக் அனுப்ப முடியுமா? வண்டியில என்ன ப்ராப்ளம்னே தெரியல, நின்னுடுச்சு. கொஞ்சம் அவசரமா வெளியில போகணுங்க. சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. பாரதி என்னம்மா நீங்க இங்க? வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம்.